உணவு பாதுகாப்புத்துறை காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக இன்று கிரகம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் அவங்களோட ஏற்பாடின் பேரில் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்பு மற்றும் உரிமம் பதிவு முகாம் வந்து இந்த கிரகம்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மற்றும் கார்பரேஷன் லிமிட்டட் உள்ள பகுதியில் வந்து இன்றைக்கி முகாம் நடைபெறுகிறது. இதில் வந்து வியாபாரிங்க வந்து பதிவு மற்றும் உரிமம் எங்கே அலைய வேண்டியதில்லை. அவங்க இங்கே வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு ஆள் இங்கே நியமிச்சிருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து உங்களோட அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஆவணங்கள் வந்து ஆல்ரெடி நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க வியாபாரி சங்க தலைவர்கள் சார்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் உரிமம் வந்து நீங்கள் வந்து புதுப்பிக்கலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களோட ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். அந்த உங்களோட அக்ரிமெண்ட் காப்பி போட்டிருப்பீங்களா, அந்த அக்ரிமெண்ட் காப்பி அப்போ மற்றக்கிட்ட நீங்கள் அந்த தகவல் வந்து தெரிவிச்சுருங்க. உங்கள் அக்ரிமெண்ட் காப்பீஸ் ப்ளஸ் அவர் ஆதார் கார்டு, உங்களோட ஐடென்டி கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடென்டி கார்டு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஓட்டர் கார்டு, அதே மாதிரி ஏதோ ஒரு ஐடி கார்டு, உங்களோட இடத்தோட அக்ரிமெண்ட் காப்பி, ஓகேங்களா? அக்ரிமெண்ட் காப்பி இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஐடி கார்டு மட்டும் கொண்டு வந்துடுங்க. அதாவது வருஷ வருமானம் டேன் ஓவர்னு சொல்லுவோம், விற்று கொள்முதல், வருஷ விற்று கொள்முதல் டேன் ஓவர் 12 லட்சத்துக்குள்ளே மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3000 ரூபா சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3500 ரூபா 4000 ரூபா பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட வணிகத்துக்கு வந்து நீங்கள் 2000 ரூபா ஃபீஸ் கட்டணும். அந்த வருஷம் வருமானம் 12 லட்சம் மாதத்துக்கு 1 லட்சரூபா மினிமம் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அந்த 2000 ரூபா கட்டணும். அதாவது யாருன்னா ரீட்டெய்லர் வருவாங்க, பொருளை வாங்கி விற்கிறாங்களா ரீட்டெய்லர், ஹோட்டல்ஸு அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கடை, இந்த பானிபூரி ஷாப்பு, அரிசி கடை, அது எந்த வியாபாரியாக இருந்தாலும் சார் அவங்க வந்து அந்த வருஷ வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம பிரிக்கிறோம். அந்த 12 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு வந்து 100 ரூபா 100 ருபீஸ் 1 இயருக்கு. ஸோ 2 இயர்ஸ்னால் 200 ரூபா மேக்ஸிமம் நீங்கள் 5 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், 500 ரூபா கட்டிங்கன்னா ப்ளஸ் 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 5 வருஷத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அந்த வருஷ வருமானம் வந்து அந்த 12 லட்சத்துக்கு மேலே மாதத்துக்கு 1 லட்சரூபா மினிமம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லட்சம் மேலே போச்சுன்னா அவங்க வந்து 2000 ரூபா கட்டணும் ஃபீஸ். அவங்க அதே தான் ஆவணங்கள் வந்து உங்கள் ஐடி கார்டு, இடத்தோட அக்ரிமெண்ட் காப்பி, ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து ஃபோட்டோ தேவையில்லை, ஃபோட்டோ தேவை கிடையாது இதுக்கு, ஓகேங்களா? இது நீங்கள் கொடுத்து நீங்கள் இதை வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த முகாமில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்கள் தெரியாதவங்களாம் மற்ற வியாபாரிங்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் தெரிவித்து நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்க சொல்லலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முகாம் போட்டு உங்களை வந்து நீங்கள் அலையக்கூடாது. பணம் வந்து ஆன்லைனில் கட்டிடுறோம், பணம் வந்து நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணிடுறீங்க, அவங்க ஆன்லைனில் கட்டிடுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஆப்ரேட்டர் இங்கே இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா அவர் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுவார், ஓகேங்களா? அவரோட நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, செல் நம்பர் வாங்கி வச்சுங்க. உங்களை அப்ளிகேஷன் ஏற்றிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ லைசன்ஸும் உங்கள் சங்கத்து மூலமாக நாங்கள் கொடுத்து விட்றோம், நீங்கள் அதுக்கும் அலைய வேண்டியதில்லை. நேராக உங்கள் மந்த்லி மீட்டிங் அப்போ கூட அவர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கங்க, நான் எல்லாருக்கும் சைன் பண்ணி. ஸோ அந்த லைசன்ஸுன்றது அந்த 2000 ரூபா பணம் கட்டிங்களா, அது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரணும். டாக்டர் மேடம் வந்து டி அனுராதா டாக்டர் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க, அவங்ககிட்ட நாங்கள் சைன் வாங்கி வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 100 ரூபா பணம் கட்டுறீங்களா, அது நானே கொடுத்துருவேன், நான் தான் அதனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அந்த 100 ரூபா கட்டுறதுக்கு நானே போட்டுக்கேன் சைன் பண்ணி, உங்களுக்கு சீல் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை, எல்லாருக்கிட்டும் போய் சொல்லுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள். இப்போ ஒரு டவுட் ஒன்று கேட்டுருந்தாங்க, அரிசி கடை கிடையாது, அரிசி கடை கண்டிப்பாக எடுத்தாகணும், அரிசி கடை கண்டிப்பாக, அரிசி அதாவது உணவுப் பொருள் நீ எந்த நிலையில் வச்சுருந்தாலும் சரி, உணவுப் பொருள் சேமித்து வச்சாலும் சரி, உணவுப் பொருளை டிரான்ஸ்போர்ட்டு, இப்போ நெல் வந்து பயிர் அறக்கிறாருன்னு வச்சுக்கலாம், நெல் அறக்கிற அந்த விவசாயி எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றுறாங்கள டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவர் எடுத்துருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மில்லுக்கு போகுது, மில்லு என்ன பண்ணுது ப்ராசஸிங் ஆகுது, அவர் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை சப்ளையர், அவர் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ரீட்டெய்லர், அரிசி வரைய ரீட்டெய்லர் நீங்கள் அதை எடுத்துருக்கணும், ஓகேங்களா? அதே இதனோட இது வந்து அந்த ஸ்டேஜ், அதை நீங்கள் எடுத்துக்கணும். யாரும் அரிசி கடை வந்து எடுக்கணும், எல்லாருமே எடுத்தாகணும். உணவு சம்மந்தமான எப்படி பண்ணியிருந்தாலும் உணவு சம்மந்தமாக நீங்கள் சேமித்து வச்சாலும் சரி, நீங்கள் கூவி விற்றாலும் சரி, ப்ராசஸ் பண்ணாலும் சரி, ஓகே, நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும். லைசன்ஸ் எல்லாருமே எடுத்து தான் ஆகணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் டவுட் எதனா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக காய்கறி கடை எடுக்கணும்,
காய்கறி கடை கண்டிப்பாக எடுக்கணும், விவசாயி தான் எடுக்க தேவை. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல்ல, அன்றைக்கப்புறம் காய்கறி கத்திரிக்காய் வந்து வண்டியில் ஏற்றிட்டார்னா அவர் வண்டியில் ஏற்றுட்டார் பாரு, அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது, அவர் எடுக்கணும். ஸோ காய்கறி கடை எடுக்கணும், பழக்கடை எடுக்கணும், எல்லாருமே எடுக்கணும். 100 ரூபா கட்டினா போதும், அதாவது வருஷ வருமானம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அந்த 12 லட்சக்குள்ளே வருஷ வருமானம் 12 லட்சக்குள்ளே இருக்குன்னா ஒரு 4000 ரூபா சேல்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2000 ரூபா கட்டி எடுக்கணும், ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதில் என்னன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் சரங்கள் சட்டம் 2006 பழைய சட்டம், உணவு பாதுகாப்பு கலப்பட சட்டம் 1954 அதில் பார்த்தீங்கன்னா அதிகாரிங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த சட்டத்தில் அதிகாரிங்க தான் பொறுப்பு, ஒரு ஆள் வந்து உரிமமோ எதுவோ பெறலைனா அதிகாரி சரியில்லை, அவர் போய் சொல்லலை, அவேர்னஸ் கொடுக்கல, ஐசி கொடுக்கல, அதனால தான் அவர் எடுக்கலை, அவர் வந்து அவர் வந்து லேமேனு அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த சட்டம் இருந்தது. எது இவங்களுக்குலாம் தெரியும், 1954 உணவு கலப்பட தடை சட்டம், அந்த சட்டம் லேப்ஸ் ஆகி போச்சு 2011 8ஆம் மாதம் 4ஆம் தேதி லேப்ஸ் ஆகி போச்சு. 5ஆம் தேதி உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இது செக்ஷன் 26 என்ன சொல்லுதுன்னா, ஒரு உணவு வணிகர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, ஒரு பொருளை சேமித்து வைக்கிறாரு, ஒரு மோரை கடைஞ்சி எடுத்து போய் தயிராக்கி விற்கிறாரு, எதையோ பண்ணுறாரு, ஆனால் அந்த நாலேஜ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், செக்ஷன் 26 பிரகாரம் அவர் அந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இதில் எங்களுக்கு பொறுப்பே கொடுக்கல, நாங்கள் சொன்னாலும் போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல, அதிகாரிகள் வந்து அதை பற்றி சொல்லலை. இதில் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா உணவு வணிகம் செய்கிறவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேக்கிங் போகிறீங்க, ஒரு ஒன்றில் ஒரு 100 கிலோ உளுத்தம் பருப்பு வாங்கி பேக்கிங் ஒரு 100 கிலோவா உளுத்தம் பருப்பு ஒரு மூட்டை வாங்குறீங்க, அதை நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க, அந்த பேக்கிங்கில் வந்து நீங்கள் கம்பல்சரி லைசன்ஸ் முதல்ல வாங்கியிருக்கணும். அந்த பேக்கிங்கில் ஒரு உதயமாக ஏதோ ஒரு பேக்கெட் ஃபுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் FSSI லைசன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும், உங்கள் அட்ரஸ் இருக்கணும் பேக்கிங்கில், உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், ஒரு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் நம்பர் இருக்கணும், பேக்கிங் டேட் இருக்கணும், பெஸ்ட் பிஃபோர் டேட் இருக்கணும், உளுத்தம் பருப்பு எத்தனை மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பிஃபோர் டேட் 3 மந்த்னா பெஸ்ட் பிஃபோர் 3 மந்த்னு அதில் இருக்கணும், பேக்கிங் டேட் இருக்கணும். இது இல்லாத நீங்கள் ரீபேக்கிங்கே பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் சாம்பிள் எடுத்தார்னா உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கு, யார் வந்து உணவு வணிகம் செய்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு, அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் யாருக்கிட்ட ஸோ புக்கு வாங்கி படிப்பீங்களோ இல்லை வேறு யார்கிட்ட கேட்பீங்களோ அவங்க கூட நீ தெரிஞ்ச அந்த நாலேஜ் நீங்கள் வச்சுருக்கணும், லைசன்ஸும் வாங்கியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கி டிஸ்பிளே பண்ணிடணும். நீ வாங்கிட்டு நீங்கள் வந்து கல்லாப்பெட்டிலாம் வச்சுருக்கக்கூடாது, நீங்கள் வாங்கி டிஸ்பிளே எவ்வளோ இருக்கும், நாங்கள் வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் எடுப்போம், லைசன்ஸ் தான் எடுப்போம், லைசன்ஸ் இருந்தாவே உங்ககிட்ட நாங்கள் பேசவே மாட்டோம், நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி ரிப்போர்ட் அனுப்புகிறோம், மாதம் ரிப்போர்ட் அனுப்புகிறோம், இயர்லி ரிப்போர்ட் அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சார் உணவு பாதுகாப்புத்துறை வந்து நல்லா தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்கு, அவங்க மேடம் இருக்க சொல்ல அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கேஸில் எல்லாமே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, டெல்லியில் வந்து இப்போ தான் பேப்பரில் பார்த்துருக்காங்க, தினமலர் பேப்பரில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்துருக்காங்க, தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்திலையும் நம்பர் 1, எல்லா மற்ற ஸ்டேட்டோட உத்தரப்பிரதேசம் அது யூபிக்கு அப்புறம் நம்ம தான் எல்லாத்துலேயுமே. அது ஏன்னா அது காரணம் நீங்களும் தான், வியாபாரி சங்கம் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம், கேட்குறாங்க, மற்ற எபிஓஸ் கேட்குறாங்க, அது பிரகாரம் பண்ணுறாங்க, அது நீங்களும் தான் முக்கிய பொறுப்பு, சட்டத்திலே உங்களை தான் பொறுப்பாகிக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும், மெயினாக லைசன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இல்லாத எந்த ஒரு உணவு வணிகமும் வந்து செயல்படக்கூடாது, அது வந்து அஃபென்ஸு. ஓகேங்களா? அதை நீங்கள் எல்லாருக்கிட்ட சொல்லிவிடுங்க. மேலும் இந்த கூட்டத்தை வந்து சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு அந்த வியாபாரிகளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். தலைமை வந்து எம் ஆதித்தன் அவர்களுக்கும், முன்னிலை நாராயணன் அவர்களுக்கும், மற்றும் பொருளாளர் கிரகாம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் ஜே ஜெயமுருகன் அவர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.